இட்லி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாலே கண்டிப்பாக வந்துட்டு தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் வந்துட்டு நான் டிவி பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னவங்க கூட டிடி அப்படின்னு சொன்னால் இந்த பொண்ணு தானே அப்படின்ற மாதிரி கரெக்டாக சொல்லிடுவாங்க. அந்தளவுக்கு வித்தியாசமான ஒரு சிரிப்பை வச்சுக்கின்னு அவங்க செய்கிற வேலையை ரொம்பவே சீரும் சிறப்பமாக செஞ்சு வந்துருக்குறாங்க. அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைய விவாகத்தை அப்படி இப்படின்ட்டு நிறைய பிரச்சனை வந்துச்சு. சுசி லீக்ஸில் கூட வந்துட்டு ஃபோட்டோஸ்லாம் அடிபட்டுச்சு. இருந்தாலும் மேடம் வந்துட்டு சமூக வலைத்தள பக்கத்தில் ரொம்பவே ஆக்டிவாக தான் இருந்து வந்துருக்குறாங்க. ஏதாவது தமிழ் சினிமா நட்சத்திரத்துக்கு போகணுன்னா மேடமோட ட்விட்டு முதல் இடத்துல போய் நின்றோம். ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு டிடி எல்லாருக்குமே ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாகவும் பழகுவாங்க, ரொம்பவே கலகலப்பானவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்க வந்துட்டு அவ்வப்போது சமூக வலைத்தளத்தில் அவங்களுடைய ஃபோட்டோஸ்லாம் அதிகமாக அப்லோட் பண்ணி வந்துட்டுருப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட வந்துட்டு நான் நிறைய ஷாப்பிங் போனேன் பர்த்தா போட்டுக்கிட்டே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறமா நிறைய செலிபிரிட்டிஸ் கூட ஃபோட்டோ எடுத்து அதெல்லாம் அவங்களோட ஃபேஸ்புக் பக்கத்தில் அப்லோட் பண்ணி தான் வந்துட்டுருப்பாங்க. இப்போ வந்துட்டு செம்மையாக வெயில் அடிச்சுங்கிட்டே முட்டையை வச்சு ரோட்டில் ஊற்றினா அது ஆஃப் ஆயிலாக ஆகிடும் பொழுது அந்தளவுக்கு செம்ம வெயில் அடிச்சுங்கிது. ஸோ அந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி டிடி வந்துட்டு ஒரு காஸ்ட்யூமை போட்டு ஃபோட்டோ ஒன்று அப்லோடு பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னா காஸ்ட்யூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப புதுசுலாம் கிடையாதுங்க, அவங்களுங்க எப்போவுமே ஒரு லுங்கியை போட்டுக்கிறாங்க. ஆனால் அது அவங்களுக்கு சும்மா நச்சுன்னு இருக்குது. ஏற்கனவே வந்துட்டு இந்த நண்டு பிராண்ட் லுங்கிகள் சொல்லிட்டு பெண்களை வச்சு விளம்பரம் எடுத்தாங்க. அதுக்கப்புறமா நிறைய பெண்கள் லுங்கி போட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். ஆனால் டிடி வேற வந்துட்டு தற்போது அந்த ஃபோட்டோவே வெளியிட்டாங்க. ஏற்கனவே டிடிக்கு ஃபாலோவர்ஸ் அதிகம், அவங்க காஸ்மெட்டிக்ஸாக இருந்தாலும் சரி ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணி வந்துருக்காங்க. இப்போ டிடி வேற லுங்கி போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்து எத்தனை பொண்ணுங்க வந்து லுங்கி போட்டுக்கினு திருவிழாலே போகிறாங்க அப்படின்றது தெரியலங்க. 1956 வந்துட்டு பழைய படம் அந்த ஜெகன்மோகினி படத்திலலாம் வந்துட்டு ஆம்பளைங்க தான் லெகின்ஸ் போடுவாங்க, ஆனால் இப்போ பெண்கள் போட்டுருக்காங்க. அதே மாதிரி ஜீன்ஸ் பேண்ட்லாம் முதல்ல ஆம்பளைங்க போட்டிருந்தாங்க, இப்போ பெண்கள் போட்டுட்ருக்காங்க. கூடிய விரைவிலேயே லுங்கியையும் பெண்கள் அணிந்து கொண்டு கடைத்தருவுக்கு வருவார்கள் என்று அனைவராலும் தற்போது நம்பப்பட்டு வந்துட்டுருக்கு. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர்